இன்னைக்கு முடிஞ்சு போச்சு நீங்க அடுத்த கப்பல்ல தான் போக முடியும் ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நீங்க மெட்ராஸ் தானே போறீங்க ஆமாம்மா நான் இங்க செத்தாலும் சாகிறேன் என் பிள்ளையா உங்க பிள்ளையா நினைச்சு காப்பாத்துங்க ஐயா இந்தாங்க யோசிக்காதீங்க ஐயா இந்தாங்க உங்க பேரு காமாட்சி என் புள்ள பேரு ராஜா என் பேரு ஆரோக்கியசாமி கவலைப்படாதீங்க நான் கவனிச்சுக்கிறேன் கவலைப்படாதீங்க ராஜா ராஜா
என்ன உங்களுக்கு தெரியுதா? யாரு? நீங்க காமாட்சி அம்மா இல்ல? ஆமா ஐயா. அன்னைக்கு கப்பல்ல குழந்தை கொடுத்தீங்களே? ஆமா ஐயா, ஆமா. நான் தான் ஆரோக்கியசாமி. என் மகன் நல்லா இருக்கானா? எங்க எங்க யாருக்கா? என் மகனை நான் பாக்கணும், இப்பவே பாக்கணுமே. கர்த்தரே, என்னே உனது திருவுள்ளம். அம்மா, எத்தனை வருஷமாச்சு ராஜனை உயிரை போல வளர்த்தேன், நல்லா படிக்க வச்சு போலீஸ்ல பெரிய வேலை பாக்குறான். துப்புரியிற கலையில ஸ்காட்லாண்ட் யார்ட் போய் பட்டமும் வாங்கிட்டான். ஐயா, என் மகனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உயிரை கொடுத்தீங்க, என் வம்சம் வளர வழி காட்டினீங்க. நீங்க தான் ஐயா எங்களுக்கு கடவுள். எல்லாம் ஆண்டவனும். நீ எங்கம்மா இருக்க? எப்படியோ கஷ்டப்பட்டு தாய்நாடு வந்து சேர்ந்தேன். வந்ததும் உங்களை எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், பார்க்க முடியல. இந்த குழந்தைங்களுக்கு கல்வி கத்து கொடுத்துக்கிட்டு எங்க கூடவே இருக்கேன். நல்ல தூண்டு. ஐயா, ராஜன் எப்ப ஐயா வருவான்? அநேகமா இந்த வாரத்திலேயே வந்தோம். பொறுப்புள்ள பதவிக்கு இளைஞர்கள் வர்றது பெருசு இல்ல, உழைப்பாலும் திறமையாலும் உங்களை போல உயரணும். திறமைய வச்சுதான் புது புது பெரிய பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைக்க என்ன வரும். சமுதாயத்தில் அப்பப்ப சில சட்டவிரோதமான வியாதிகள் உற்பத்தி ஆயிட்டு வரும், அதை சமாளிக்கிறதா போலீஸ் இலாக்காவுக்கு பெரிய பொறுப்பு. இப்ப பாருங்க, ஒரு பெரிய கூட்டம் போலி தங்கத்தை உற்பத்தி பண்ணி நாட்டையே நாசப்படுத்திட்டு வருது. உடனே அதை கண்டுபிடிச்ச அந்த கூட்டத்தை ஒழிக்கலன்னா உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாம கோல்டு மார்க்கெட்டே ஸ்தம்பிச்சு போகும். நாட்டின் பொருளாதாரத்தையே பாழாக்கும் ஒரு பயங்கர நிலைமை இது. சார், நம்ம தங்க வியாபாரிகள்லாம் ரொம்ப திறமசாலிகளாச்சே, அவங்களால கூடவா அது போலி தங்கம்னு கண்டுபிடிக்க முடியல? முடியல. அதுல ஒரு அதிசயம் பாருங்க, ஆரம்பத்துல வித்தியாசமே தெரியாது, நாள் ஆக ஆக மாத்து குறைஞ்சு பித்தவையா மாறிடுது. ஒன் மினிட், அவங்களை அனுப்பு. அது அவ்வளவு போலித்தங்கம் இவ்வளவுமா? எஸ். வாய் வாய் பத்திரையா, அந்த ரெண்டு தங்கத்தையும் உரைச்சதை காட்டுங்க. அரட்டுங்க. இது நல்ல தங்கம், இது போலித்தங்கம். அது ரெண்டுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா ராஜன்? இல்ல, புதுசா உள்ள போது இருக்கும் நிலைமை. சத்யா, அந்த நகையில காட்டுங்க. புதுசுல ரெண்டும் ஒரே மாதிரிதாங்க இருக்கு. ஆறு மாசம் ஆனா அசல் அப்படியே இருக்க போலி தங்கம் பித்தளையா மாறிடுதுங்க. ஒரே வெயிட் தான் இருக்கு. நீங்க போகலாம். ரொம்ப கொடுங்க சார், இது நாடு கூட பரவுச்சுன்னா நம்ம பொருளாதாரமே நாசமா போயிடும். அது மட்டும் இல்ல, நாளடைவில் இந்த போலி தங்கத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க. அப்போ நம்ம சர்க்காருடைய நிலைமையும் நாட்டினுடைய மதிப்பும் என்ன ஆகும்? நினைக்கவே கஷ்டமா இருக்குது. 100% கரெக்ட். என்னுடைய வெளிநாட்டு பயணத்துல நம்ம தேசத்துக்குள்ள பெருமையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். நம்ம வளர்ச்சி, ஜனநாயக விரிவு, இதுல எல்லாருக்குமே ஒரு தனி அக்கறையும் ஆர்வமும் இருக்கு. குறிப்பா நம்ம போலீஸ் இலாகாவை பத்தி வெளிநாட்டுல நல்ல மதிப்பு இருக்கு, அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த மோசடிய அறவே ஒழிச்சு இதுல முழு வெற்றி அடைகிற பொறுப்பை உங்ககிட்டதான் நான் ஒப்படைக்க போறேன் சார். என் உயிரை கொடுத்தாவது என் முயற்சியில நான் வெற்றி அடைவேன். வெரி குட் மிஸ்டர் ராஜன். இன்னொரு சின்ன விஷயம், இந்த வேலையில ஒரு 10 நாளைக்கு பிறகுதான் நீங்க ஈடுபட முடியும். ஏன் சார்? இது சம்பந்தமா சில தகவல்களையும் ஆதாரங்களையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது கிடைக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். வேணும்னா அந்த 10 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓ, அப்ப நான் ஒரு வாரம் என்னுடைய கிராமத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் சார். ஆஸ் யூ பிளீஸ். தேங்க்யூ சார். பழனத்து உழும்புடவர்
பலவின் கனியை பறித்ததென்று சங்கால் எரிய குரங்கு இளநீர் தனை கொண்டெறியும் தமிழ்நாடா தமிழ்நாடா நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்னீரும் விளையாடுது மூன்று தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது மங்கையரின் கலை அல்லவா சிறு மஞ்சள் முகச்சிலை அல்லவா நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்னீரும் விளையாடுது மூன்று தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு கட்டி போரடிக்கும் பாண்டி நாட்டிலும் பொன்னி வீடு தோறும் தீபம் ஏற்றும் சோழ நாட்டிலும் தென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும் தென்னை இளநீர் சொரியும் சேர நாட்டிலும் திருக்கோயில் சிறந்தோங்கும் தொண்டை நாட்டிலும் நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது நாடு பரபரப்பில் வாழ்ந்து பார்க்குது இந்த கீழை நாடு தனி வழியே நடந்து பார்க்குது விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது எங்கள் மெஞ்ஞானம் உலகம் எங்கும் அமைதி தேடுது நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு தெரியது எங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது தென்னாட்டிலே தண்ணீரும் பொன்னீரும் தோன்றுமிடம் எங்கள் நாடு காமாட்சிம்மா காமாட்சிம்மா ஐயா எங்கய்யா மகன் வந்துட்டானா வந்துட்டானா இரும்மா நான் சொல்றது கேட்டு பயப்படாதீங்க ஐயா நான் சாக மாட்டேன் என் மகனை பார்த்தா போதும் அவனோடைய 100 வயசு இருப்பேன் எங்கய்யா என் மகன் ராஜன் ராஜன் அம்மாப்பா ராஜா ராஜன் உங்க அம்மா ராஜன் ராஜன் ராஜா 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 பாப்பா
राजा முதல் முதல்ல என் கையால குடுக்கிற பால் வயிர் நிறைய சாப்பிடப்பா சாப்பிடுப்பா சாப்பிடு அமுதம் அமுதம் தேவனுடைய திருவுள்ளம் பேரன்பு மயமானது நினைக்க முடியாத அதிசயங்களை எப்படி எப்படியோ யார் யார் மூலமோ எங்கெங்கோ அவன் நிகழ வைக்கும் பொழுதுதான் அவனுடைய திருவிளையாட்டை நாம் புரிந்து கொள்கிறோம் நல்லவர்களுக்கு நல்லதையே செய்து அவன் நடத்தி செல்லும் நாடகங்களையும் உலகம் காண முடிகிறது இது உங்களுடைய பெருங்குணம் எல்லாத்தையும் ஆண்டவன் பொறுப்பிலேயே வச்சு பொறுப்படைகிறீங்க ஆனா ஃபாதர் எனக்கும் என் தாய்க்கும் இப்ப நீங்க தான் ஆண்டவனா காட்சி அளிக்கிறீங்க உங்க கருணை உள்ள மட்டும் கொஞ்ச நேரம் கல்லா மாறி இருந்தா இந்த அனாதை மகனும் அவனை பெற்ற இந்த அன்பு தெய்வம் இப்படி ஒன்னா சேர்ற ஒரு புண்ணியத்தை பெற்றிருக்க முடியுமா ஃபாதர் சத்தியமான வார்த்தைப்பா உன் முகம் கூட எனக்கு மறந்து போச்சு ஆனா இந்த உத்தமருடைய உருவம் மட்டும் என்றும் என் இதயத்திலே அப்படியே இருந்துச்சு என் உள்ளத்துக்குள்ளே இருந்த அந்த அன்பு சிலதான் என்னை இந்த நம்பிக்கையோடு இத்தனை நாள் வாழ வச்சது ராஜா அன்பு காட்டி பேசுவது நல்லவர்களின் கடமை ஆனால் எனக்கு தெரியும் நான் ஒரு சாதாரண மனிதனாக தாய்நாடு நோக்கி புறப்பட்டேன் அப்பொழுது இந்த அன்பு தாய் என் கைகளிலே ஒரு குழந்தை தெய்வத்தை கொடுத்தார்கள் அதை காக்க வேண்டிய கடமை வந்தது கருணையும் வந்தது தன்னலம் விட்டு ஆண்டவனுக்கு தொண்டு செய்யும் ஞானமும் வந்தது நான் கர்த்தரின் தொண்டனானேன் என்னை இப்படி ஆக்கிய தாய்க்கும் மகனுக்கும் நான் அல்லவா முதலில் நன்றி சொல்ல வேண்டும் ராஜா நேரமாச்சு ஊர்ல இருந்து வந்த களப்பு வேற போய் தூங்கப்பா படுத்தாலும் தூக்கம் வராதுமா விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது இனிமே என்னப்பா நாம தான் பேசிக்கிட்டே இருக்க போறமே போய் தூங்கப்பா அம்மா ஒரே ஒரு சந்தேகம் நீங்கள் எவ்வளவோ விஷயத்தை பத்தி சொன்னீங்க நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்லவே இல்லையே என்னப்பா மஞ்சள் குங்குமத்தோட மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க மகனை பத்தி பேசுறீங்க சந்தோஷப்படுறீங்க ஆனா இதை எல்லாத்த விட ஒரு பெண்ணுக்கு கணவன் முக்கியம் இல்லையா அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா ராஜா நான் பாவிப்பா நான் பாவி எப்படியோ அந்த ஆபத்து சமயத்துல கணவனையும் பிரிஞ்சிட்டேன் அவரை பத்தியும் பேசு உன் வருத்தத்தை அதிகப்படுத்த நான் விரும்பலப்பா அதையெல்லாம் மறந்துடலாம் கடவுளா பார்த்து அவரை எப்ப கொண்டு வந்து சேர்க்கிறாரோ சேர்க்கட்டும் பாவம் 20 வருஷ காலமா எந்த சூழ்நிலையில எப்படி இருக்காரோ கடவுளே ஹலோ சயின்டிஸ்ட் என்ன மிஸ்டர் பை உங்களோட பேசணும்னு விரும்புறாரு எனது உயிருக்கு உயிரான நண்பனை எனக்கு நல்ல செய்தி தாரும் சொல்லும் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர் வழக்கமான முடிவுதான் நண்பனை மீண்டும் இறுதியாக எச்சரிக்கிறேன் எத்தனை ஆண்டுகள் வீணாயின ஆரம்பத்தில் நீர் தயாரித்து குவித்து வைத்திருந்த தங்க பாடங்களில் 3/4 தலாபணி ஆகிவிட்டது ஆம் அதில் கிடைத்த பெரும் செல்வமும் உன்னிடம் குவிந்து விட்டது சுப்பையா அந்த செல்வத்தில் உமக்குரிய பாகத்தையும் ஒதுக்கித்தானே வைத்திருக்கிறேன் பைத்தியக்கா எனக்கு அதற்கு பங்கு நான் அறியாமல் செய்த தீவனைக்கு வெகுமதியா நாட்டின் மதிப்பை தரத்தை பாழாக்கி பாதகத்துக்கு பரிசா டெல் மீ மிஸ்டர் பாய் பழைய பல்லவி உன்னை நம்பி அயல் நாட்டு தரகர்களுக்கு மேலும் தங்கம் தருவதாக தகவல் தந்துவிட்டேன் எனது வாக்கு பெருமை காக்கப்பட வேண்டும் துரோகி பெருமையாது நான் பலகாலம் கற்றுத் தேர்ந்த விஞ்ஞானத்தை வைத்து ரசவாத சேர்க்கையால் மாற்றுக்குறையாத நல்ல தங்கத்தை செய்ய முயற்சித்தேன் மாற்றுக் குறைந்த பொடித்தங்கமாகவே அது உருவெடுத்தது அதை அப்படியே அழித்து விட சொன்னேன் நீயோ என் வேண்டுகோளை மறுத்து பொடித்தங்கத்தை வித்தே பொருள் குவித்து வருகிறாய் என்னுடைய நல்லெண்ணம் அன்றே நச்சித்துவிடும் இனி நான் இந்த துரோகத்தை என்றுமே செய்யப்போவதில்லை இது உறுதி மிஸ்டர் பை உறுதி
பேராயினம் உயிரை போக்காமல் அறிவை திருத்து தொடரட்டும் பணி. எஸ் மிஸ்டர் பாய். ஐயா சுப்பையா, நான் ஒரு யோஜனை சொல்றேன், கேக்குறியா? என்னது சீராரு? நான் சொல்றத கேள். போலித்தங்க செய்யற பாவத்தை நீ செய்ய வேண்டாம், அத மிஸ்டர் பைக்கு கத்து கொடு, அவரே செய்வார். இதப்பா ஆராய்ச்சி சாதனம் எல்லாம் ரொம்ப காலமா தூங்கிக்கிட்டு. தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். நான் ரொம்ப பொல்லாதவன். தெரியும், கொன்னுடு. நோ நோ நோ, பொன்முட்டைற வாத்து நீ. ஒன்னு கொல்லுவோமா, உயிரோட வச்சே உயிரை வாங்குவோம். உங்க எண்ணம் எதுவும் நடக்காது சார். நடக்க வராதீங்க, நில்லுங்க நில்லுங்க. யாராவது ஏன் வரக்கூடாது? நான் ஒரு பொண்ணு, என் பேரு மல்லிகா. சிரிப்பு வேறயா? ஆமா, கையில வேற புடவை கொண்டுலையா? உள்ளதே ஒரு புடவை தானே. இப்ப என்ன செய்ய போற? எப்படி வீட்டுக்கு போவே? நீங்க உதவி செய்யாட்டி நான் ஆத்தோட போக வேண்டியதுதான். தப்பு அம்மா. அம்மா ராஜனா, வா குளிச்சிட்டு வந்துட்டியாப்பா? குளிச்சிட்டம்மா, சீக்கிரம் ஒரு புடவை கொடுங்க. புடவையா? உனக்கு எதுக்கப்பா புடவை? என்னப்பா துண்டு கட்டி நிக்கிற? எங்க உன் துணி எல்லாம்? அத ஒருத்தர் குடுத்துட்டம்மா. யார் அது பையன்? நண்பனா? உள்ள வர சொல்லு. நண்பனா? தலை விதி, அது பொண்ணுமா? ராஜன், என்னப்பா இது வேடிக்கை? யார் இந்த பொண்ணு, என்ன நடந்தது? அது பெரிய கதம்மா. அந்த பொண்ணுக்கு வேற துணியே கிடையாதா? முதல்ல உள்ள எடுத்துட்டு போய் ஒரு புடவை கொடுங்க. வாமா வா, உள்ள வா. இந்தாங்க உங்க துணி. அம்மா, இதை கொண்டுட்டு போய் கொதிக்கிற தண்ணியில போடுங்க, யாருக்காவது கொடுக்கலாம். பாத்தீங்களா, ஒரு ஏழை அநாத பொண்ணுனா உங்க பிள்ளை எப்படி எல்லாம் பேசுது பாருங்க. நீ அநாதையா? ஐயோ பாவம், வருத்தப்படாதேம்மா, என் பிள்ளை ஏதோ தமாஷா பேசுறான். ஏமா உன் பேர் என்ன? ஜப்பான் பொம்மை. உன் பேர் என்னம்மா? என் பேரு மல்லிகா. நான் பர்மாவில இருந்து வந்த அகதி. நான் ஒரு அநாதை, ஒரு குடிசையில எங்கதாம்மா இருக்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கு, அது ஒரு அரைக்கு இருக்கு. இது அம்மா என் கதை. ஐயோ பாவம், நாங்க கூட ஒரு காலத்துல பர்மாவில தாம்மா இருந்தோம். கஷ்ட காலம் யார விட்டது? பயப்படாதே, கடவுள் உன்னை காப்பாத்துவார். நான் போயிட்டு வரேம்மா. சரி. கடவுளே கடவுளே, குளிக்கு போன இவ்வளவு நேரமா? எரும மாடு கூட ரெண்டு மணி நேரத்துல கரையேறிடும், நீ என்ன தண்ணியில மொதந்தியா? ஆமா அண்ணே, தண்ணின்னா எனக்கு அவ்வளவு பிரியம். அதுக்கு பாண்டிச்சேரி போ, இல்லன்னா பெங்களூர் போ. இங்கே வந்த சரியான கிருக்கண்ணே நீ. அடி பாவி, கட்டிட்டு போன புடவை எங்க? அதுவா கரையில வச்சிட்டு குளிச்சேனா? கரையில இருக்க வேண்டியதா? கரையில ஏன் வச்ச? சும்மா அண்ணே கேளு, காத்து அடிச்சது, தண்ணியில விழுந்தது, ஆத்தோட போச்சு. ஐயோ ஐயோ, என் மானம் போகுது, மானம் போகுது. யாராவது பார்த்தானா? நல்ல வேலை, யாரும் வராத சமயமா பார்த்து ஓடி போய் மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சுகிட்டேன். உடனே மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு கிருஷ்ண பரமாத்மா இந்த புடவைய போட்டாரா? புடவை இல்ல, அவரோட பைஜாமா ஜிப்பாவ போட்டாரு. கிருஷ்ண பரமாத்மா பைஜாமா ஜிப்பா போட்டிருந்தாரா? தாயே பராசக்தி, இழந்த என் செல்வத்தை என் மகனை மீண்டும் பெற்றால் பாலமுத படையில் வைத்து உனக்கு விழா கொண்டாடுவதாக நான் எண்ணிருந்த வேண்டுதலை இன்று நிறைவேற்றி விட்டேன். குற்றம் குறையிருந்தால் பொறுத்து என்றும் போல எங்களை காத்தருள் தாயே. அம்மா தாயே, இப்படி திறந்த கண்ணு மூடாம எங்களையே பாத்துக்கிட்டு இருக்கிறியே, எனக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போற? என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போற? இதுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிடும். நீ தயவு வச்சுதாம எனக்கெல்லாம் நடக்கும். உனக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, இதோ பாச்சை.
காத்தே பண்பாடு கொண்டாடுவோம் சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம் சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு கொண்டாடுவோம் வெற்றி வேலோடு சூலோடு தாயாடு சுற்றி நாம் ஆடுவோம் வெற்றி வேலோடு சூலோடு தாயாடு சுற்றி நாம் ஆடுவோம் சக்தி சங்கரி காளி கண்ணகி சக்தி தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு காளி சங்கரியன் தேவி வர வேண்டும் தங்கமணிகாரம் தர வேண்டும் தர வேண்டும் மூன்று மழை பெய்யும் அவளாலே நல்லாருளாலே கண்ணசைவாலே மூன்று மழை பெய்யும் அவளாலே நல்லாருளாலே கண்ணசைவாலே அண்டம் தகி ரண்டம் எங்கும் ஆடும் கடல் வானம் எங்கும் தத்தத்தாக கதிகடத்தாக தித்தித்தாக திரிகிட என்று ஆடும் தன்னாடு தென்னாடு பொன்னாடு பக்தி பண்பாடு எனக்கு இதெல்லாம் எதுக்குமா உங்க அன்பு ஒண்ணே போதும் மல்லிகா என் பிள்ளை உயிரை காப்பாத்தன உனக்கு என் உயிரையே கொடுப்பேன் இத உன் சொந்த வீடு போல நினைச்சு நீ எப்ப வேணா வரலாமா சொல்லிட்டீங்கல்ல வந்து விடுத்துற மாட்டோம் இனிமே நாங்க ரெண்டு பேரும் நிரந்தர அகதிங்க உங்க அன்பு இல்லத்துக்கு இப்படி அடிக்கடி வருவோம் தேவைப்பட்டதெல்லாம் ஒண்ணா கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருங்க புடி சீக்கிரம் போய் கட்டிக்க புடி 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 தட்டு ஏய்
தயங்க. விளையாடுறியா? கண்ணை தோண்டி போடுவா ஜாக்கிரத. மரியாதைய வீட்டு மல்லிகாவே, என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கு வேற எவனாவது இழுச்சவன் நான் பாருங்க. எங்க குடும்பத்திலேயே அவ ஒருத்தி தான் அழகு. டென்ட் கொட்டாத மேட்னி படம் பார்த்த மாதிரி படிச்சுன்னு இருப்பா. அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா எங்க வீட்டு லட்சணம் என்ன ஆறது? நடக்காதுங்க. என்னப்பா நீ என்ன சொல்ற? என்ன பாருங்க, நான் கொடுக்குற லிஸ்ட் போய் உங்களால சீரு சிறப்பெல்லாம் பண்ண முடியுமா? கோடீஸ்வரம் வீட்டுல இருக்க வேண்டிய பொண்ணாவா? அப்போ அப்போ இல்ல, எப்பவுமே இருக்க வேண்டியவா? இதுதான் முடிவா? ரொம்ப தந்திரம் பண்றீங்க. இது பாருங்க, வேணும்னா நான் இருந்துக்கிறேன் வீட்டோட. ஒத்துக்க மாட்டீங்களே, ஒத்துக்க மாட்டீங்களே. உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு நான் பேசணும் பாரு, அது என் தவறுதான். நீ போலாம். போறேன். எனக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? அம்மா அம்மா அம்மா, புரியாம பேசுறீங்களே. என்னுடைய உத்தியோகம் என்ன? எவ்வளவு பெரிய வேலையை என் தலையில சுமத்திருக்காங்க. எந்த இலாக்காவுக்குமே இல்லாத பொறுப்பு போலீஸ் இலாக்காவுக்கு உண்டுமா? என்னுடைய முயற்சியில நான் வெற்றி அடைகிற வரைக்கும் சொந்த சுகம் எதுக்குமே என் மனசுல இடம் கொடுக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா பிளீஸ். ராஜன். என்னப்பா ராஜன், அம்மா மேல ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்க. உன் விஷயம் தெரிஞ்சுதாப்பா அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஃபாதர், நல்ல சமயத்துல தான் நீங்க வந்தீங்க. எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு எல்லாம் இருக்கு, நீங்க தான் அம்மா கிட்ட சொல்லணும். ஐயா, நீங்க தான் அவனுக்கு சொல்லணும். தாய்க்கு எப்போதுமே ஆசை அதிகம். காலாகாலத்துல ராஜனுடைய கல்யாணம் நடந்தே ஆகணும். அம்மா, தேசத்திற்கே நன்மை தரும் ஒரு நல்ல காரியம் இப்பொழுது ராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முதலில் அது வெற்றி பெற வேண்டும், வீரப்பரிசும் கிடைக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் நாம் கல்யாண பரிசையும் கொடுத்தால் எல்லோருக்கும் ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அழகா சொன்னீங்க ஃபாதர். இப்ப என்னமா சொல்றீங்க? நான் ஊருக்கு புறப்படுவா? இனிமே என்னப்பா சொல்ல போறேன்? கடவுள் திருவுள்ளபடி நடக்கட்டும். பொறுப்போட போய் வெற்றி சிறப்போட வாப்பா. எஸ், இவ அந்த கூட்டத்தை சேர்ந்த பெண்கள்ல ஒருத்தர். பெயர் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெயர், ஒரு இடத்துக்கு ஒரு பெயர். எதை நம்புறது? அங்க அடையாளங்கள் தான் முக்கியம். ஏத முடியாத பெரிய குடும்பங்கள்ல உறவாடி போலி நகைகளை அவங்க தலையில கட்டுறதுல கைதேர்ந்தவர். நெக்ஸ்ட், இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். நமக்கு கிடைச்ச தகவல்கள் இருந்து அவன் பேர் வேலாயுதம் தெரியும். இந்த பெண்ணை நல்லா பாருங்க. அந்த கூட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான புள்ளி தலைவனுடைய அந்தரங்க காரியம். அந்த கூட்ட சம்பந்தப்பட்ட சகல வரவு செலவுகளும் தகவல்களும் இவளுக்கு தெரியாம உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. இவர் ஒரு டாக்டர், ஆனா இவரும் அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார். சொசைட்டில பெரிய மனுஷன். உங்களுக்கு என்ன வியாதி? டாக்டர், வியாதியை கண்டா எனக்கு பிடிக்கிறது இல்ல, அதனால வியாதி என்கிட்ட வர்றதில்ல. இத போல சில இரும்பு மனிதர்களும் இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன பார்க்க வந்த காரணம்? ஐ அம் ராஜர் சிபிஐ. டாக்டர், நாமெல்லாம் பப்ளிக் சர்வன்ஸ். ஒரு நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் பங்குண்டு. ஷுவர் ஷுவர். நம்ம ஊர்ல போலி தங்கம் உலாவரதா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அதுல உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. How dare you say that? விருத்தகமம், insult. டாக்டர், நீங்க பெரிய குடும்பஸ்தர், நிறைய புள்ள குட்டிக்காருங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்சம் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா? நோ நோ, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாது. நீங்க போலாம். You can go. டாக்டர், நீங்க படிச்சவர், உங்களுக்கு நான் அதிக சொல்ல தேவையில்லை. உங்க வாயிலிருந்து வரப்போற ஒரு வார்த்தை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே காப்பாற்றும். உங்க நன்மைக்காக, உங்க குடும்ப நன்மைக்காக சொல்றேன். தயவு செய்து உண்மையை சொல்லிடுங்க பிளீஸ். You are wasting my time. Get out. Okay.
நீங்க மனசு மாறி உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சுனா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. குட் நைட். டாக்டர், உங்ககிட்ட இந்த உண்மையை வரவழைக்கிறதுக்காக நான் ரொம்ப பயங்கரமா நடந்துக்க வேண்டியிருக்கு. டாக்டர், ஒரு சிறிய விண்ணப்பம். சொல்லுங்க. பணத்தை மட்டும் பெருசா நினைச்சு டாக்டர்கள் தப்பா நடக்க கூடாது இல்லையா டாக்டர்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எவ்வளவு பெரிய சட்டபிரமமான காரியம் நடக்குதுங்க. மிஸ்டர் சுப்பையா, நான் என்ன செய்ய முடியும்? நம்பி நான் உங்களை காட்டி கொடுக்க முடியுமா? எங்க கையை காட்டுங்க. நோ டாக்டர், உங்க கையால வைத்தியம் பண்ணிக்க கூடாது. இங்க பாம்பு விட கட்டவர். சுப்பையா, நாட்டில் நோய் பரவாம தடுக்க வேண்டிய ஒரு டாக்டர் இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய பெரும் வியாதியை தடுக்காம இருக்கிறது பாதகம் இல்லையா? I tell you doctor, you're a damn disgrace to the medical profession. I don't want your medicine. உங்க பணி எனக்கு தேவையில்லை. போயிடுங்க. Please go. I'm extremely sorry. Really? Mr. Subbaya, நான் ஒரு படிச்ச முட்டாளாயிட்டேன். என் அறிவுக்கண்ணை திறந்து வச்ச மேதை நீங்க. நான் மனுஷன் ஆயிட்டேன். Thank you very much. சார், போன். யார்? டாக்டர் நடேஷன். ஹலோ டாக்டர், ராஜன் ஹியர். எஸ் எஸ் ராஜன், உங்க டெலிபோன் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். மீட் பண்ணவா? எங்க? ரேஸ் கோர்ஸ் இல்லையா? ஓகே, இப்போ வரேன். எப்போவாது உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க் யூ வெரி மச், வெரி கைண்ட் ஆஃப் யூ. இதோ வாங்க வாங்க. குளிக்கிறப்பல இருக்க பாத்துட்டு தான் சாரி. நீங்களா? வெரி வெரி சாரி.
பரவாயில்லை நான் போயிட்டு அப்புறம் வரேன் அவசரமா அவசரம் ஒண்ணு இல்ல குளிச்சிட்டு வரதுக்கு அவ்வளவு நாழி ஆகும் முதல்ல கையில ஸ்நானம் சந்தன பவுடர் அம்மனுக்கு ஏதாவது அபிஷேகம் நடக்குதோ டாக்டர் அட்வைஸ் அது தினமும் என்ன பாத்துக்கிட்டே வாங்க அப்போ இம்ப்ரூவ்மென்ட் தெரியும் அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா நான் வரேன் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க சீக்கிரம் வந்துடுறேன் ஒன்னும் அவசரம் இல்ல அழகு குறைஞ்சிட போகுது முள்ள குளிச்சுட்டு சுத்தமாவே வாங்க நான் வெயிட் பண்றேன் தேங்க்யூ ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்ல ரொம்ப நாழி ஆகல ரெண்டு மணி நேரம் தான் ஆச்சு நீ பரவாயில்ல சில பெண்களுக்கு நாள் கணக்காகும் பெண்களுக்கு அது தப்பில்ல ஆண்கள் அழகில்லாம ஊரை சுத்தலாம் ஆமா பெண்கள் அழகோட தான் ஊரை சுத்தணும் கரெக்ட் ஆனா ஒரு விஷயம் செயற்கை அழகைய நம்பி பெண்கள் இருக்கக்கூடாது அகத்தின் அழகு தான் முக்கியம் யாரா இருந்தாலும் சரி அகத்தின் அழகு மட்டும் போதாது அதோட அடக்கமும் இருக்கணும் நேர்மையும் இருக்கணும் இப்படிப்பட்ட குணம் பெண்களுக்கு இருக்குமா மத்தவங்களை பத்தி தெரியாது எனக்கு மட்டும் இதே குணம்தான் வாழ்க்கையில நீ ஏதாவது குற்றம் பண்ணிருக்கியா குறும்பு செஞ்சிருக்கேன் குற்றம் செஞ்சதே கிடையாது நீ பொய் சொல்ற பொய்யே கிடையாது இல்ல நீ மறைக்கிற எனக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட நிறைய கோல்டு இருக்கு அதாவது தங்கம் இருக்கு யார் சொன்னது எதை பார்த்து அப்படி சொல்றீங்க பணத்தை தண்ணி மாதிரி இறக்கிறேன் மனம் போனபடி செலவு பண்றேன் அதனால கொள்ள அடிக்கிறேன் அர்த்தமா மிஸ்டர் இப்படிப்பட்ட சந்தேகத்தை வச்சுட்டு பழகாதீங்க தயவுசெய்து போங்க வெளியே உண்மை தெரிஞ்சுக்காம அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியே போக மாட்டேன் அன்னைக்கு ரேஸுக்கு வந்து இல்ல வந்தேன் உன் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தா இல்ல இருந்தான் அவன் கூட நீ சிரிச்சு சிரிச்சு பேசுன இல்ல பேசுனேன் நான் உன் பக்கத்துல வந்தோ நான் உன்னை விட்டு ஓடிட்டான் இல்ல ஓடிட்டான் ஏன் ஓடுனா அவனை கேட்கணும் நான் ஒண்ணு கேட்கிறேன் அவன் யார் யாரோ அமுதா மிரட்டாதீங்க பயப்பட மாட்டேன் எனக்கு தெரியாது அவன் யாரோ என் கோபம் உனக்கு தெரியாது உண்மையை சொல் அவன் யார் ஆயிரம் பேர் வர்றேடா அவனும் வந்தான் குதிரையை பத்தி கேட்டான் அவன் ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு சொன்னேன் அவ்வளவுதான் அதுக்காக அவ்வளவு தூரம் சிரிச்ச எனக்கு தெரியும் உனக்கு அவனுக்கு வேற ஏதோ உறவு இருக்கு என்ன ஓ அதுவா பணம் தோத்த ஆளுங்களை காட்டினா அவங்க மூஞ்சிங்களை காட்டினா அதை வச்சு காமெடி பண்ணா அதை கேட்டதும் அடக்க முடியாம சிரிச்சேன் அவ்வளவுதான் எனக்கு அவனுக்கு உறவு சாமர்த்தியமா பேசுறது அபிப்பிராயமா சத்தியத்தை பேசுறேன் கொள்ள கூட்டத்துக்கு சத்திய வேறையா உண்மையை சொல்ற அவன் உங்ககிட்ட ஒரு தங்க கட்டி கொடுத்தா தங்கம்மா இது என்ன புது கதை இன்னொரு கதை சொல்றேன் ரேஸ் கோர்ஸ்ல டாக்டர் செத்து போனாரே எப்படி சொல்றாரு கட்ன பணம் போச்சு ஹார்ட் ஃபெயில்ல செத்த இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு நாள் விஷ ஊசியால அவரை கொன்னுட்டான் அவன் போரை தங்க செய்யற கூட்டத்தை சேர்ந்தவன் நீ அவனுடைய கையாள் உண்மைதானே அத்த நீங்க வீண் படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது மிஸ்டர் உடனே நீங்க இங்க இருந்து போயிடுங்க இல்ல கட்டி பெரிய கூட்டத்தையே கூட்டிடுவேன் உண்மைய சொல்லலன்னா இப்படியே உன கொல்லிடுவேன் ஐயோ உண்மை உண்மை ஐயோ அக்கிரமம் போலீஸ் உண்மையை சொல்ல மாட்டீங்களா உண்மையை சொல்ல மாட்டேன்
வேண்டாம். இதெல்லாம் உங்க முன்னேற்பாடா? இவங்கள உங்க ஆட்களா? எப்படி நம்ம விளையாட்டு? இப்போ அது உண்மையை சொல்லிடு. நீங்க உண்மையை சொல்லுங்க. நீங்கள்லாம் ஏரும்ல ஏன் கலாட்ட பண்ண வந்தீங்க? சிரிப்பா சிரிங்க. நல்லா சிரிங்க. போன் பண்ணிருக்கேன் போலீஸ் வரோம் அப்போ சிரிங்க. போலீஸ்? யார் போன் பண்ணது? அமகாங்கிறது யாரு? நான் தான் சார். இவரை பாருங்க, இங்க வந்து கலாட்ட பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர்! எஸ் சார். ரெண்டு பேரும் எடுத்து. எஸ் சார். சார்
1, 2, 3, 4. 8, 9, 10. ஐயோ! Thank you.
பாரு அது அவங்களுக்கு தான் நினைக்கிறேன் ஐயோ இப்ப என்ன பண்றது நல்லா தெரிஞ்சு Thank you.
எண்ணம் விட்டு விட்டதோ இன்னும் கெட்டு விட்டதோ கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தனம் ஏறோ பெண்ணுக்கு அது பட்டு கொண்டதோ நடை சிக்கி கொண்டதோ உடல் சேராறதோ சீலை போலானதோ கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தனம் ஏறோ மல்லிகா இங்க எங்க வந்த எங்க போற கிராமத்துல இருக்க பிடிக்கல கால் போற போக்குல போற அவன் ஒரு தெருப்பான உங்க அண்ணா வேங்க இருக்கு அது எங்க போச்சு யார் கண்டாங்க ஓ எல்லாம் எனக்கு தெரியும் ஏர்க்கார்ல நான் வரல உனக்கு அறிவு இருக்கா சின்ன பொண்ணு தனியா போலாமா ஏர்க்கார்ல நீங்க சந்தோஷமா இருக்க நான் போயிட்டு வரேன் பாபா பெட்ட எங்க போறேன் உலகத்தால ஒதுக்கப்பட்ட ஒருத்த எங்க போவாளோ அங்க உன்னை யாரும் ஒதுக்கல நீ எங்க வீட்டுல இருக்கற தானே நான் என்ன கொலு பொம்மையா சோத்து தின்கிட்ட மூலையில உட்கார்ந்திருக்க எம்மா இவங்க வீட்ல கொலு பொம்மைக்கு கூட சோர் போடுறாங்களா அம்மா தாயே கொஞ்ச நேரம் குறுக்க விழாம சும்மா இருக்கியா நீ அம்மா நீ வீட்ல சொல்லிட்டு தானே வந்த எங்க அம்மா உன்ன போ சொன்னாங்களா அடடே சாருக்கு அம்மா கூட இருக்காங்களா ஏ சார் கூடவே அம்மா இருந்துமா பெண்களை எப்படி செக்கல போட்டு ஆட்டுறீங்க நீ பொண்ணா இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பொண்ணு இல்லதான் பழிக்கு பழி வாங்க போற பூதம் ஆ பூதம் நல்ல பேர் மல்லிகா இனிமே நீ கூட அக்காவை பூதம்னு யார் மிஸ் அக்கா ரெண்டு பேரையும் நல்லா பாருங்க நான் தான் தங்க குருடன் கூட சொல்ல மாட்டான் என்ன நீ பாரு உன் தங்கைக்கும் தங்கனா நீ தான் அக்கா கல்யாண ஆசை மறந்து போச்சு மல்லிகா விடாதே மாடிங்க எங்க போறே
பாத்துக்க வந்தா. Hello? Hello? Mr. Rajan? My God! Now, over here, over with the map of it. You work in a army, I can't do each other. You can do each other. You can do each other. You can do each other. உங்க பாராட்டுக்கு நான் பெருமைப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமது இன்ப நிலையத்திற்கு வந்திருக்கும் புதிய விருந்தினரை, பெரிய மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். மிஸ்டர் ராஜன், சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். மிஸ்டர் ராஜன், உலகத்தின் பல பாகத்தில் இருந்து தங்கத்திற்கு என்னிடம் ஆர்டர் கொடுக்க வந்துள்ள வணிக பெருமக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த சொல்கிறேன். Janab Allah Bakhs from Saudi Arabia, Mr. Maba from Burma, Madam Kishato from Japan, Mr. Anthony Perkins from England, Mr. Robert Zlesnik from Africa, Mr. Champalal from Bombay, Janab Salamat from Pakistan, Mr. Chong Chi Chi from China. மிஸ்டர் ராஜன், மீட் மிஸ் மல்லிகா. இல்ல, இங்க இவ பேர் லைலா. வண்டர்ஃபுல் மிஸ்டர் வேலாயுதம். ஆமா, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது மட்டுமல்ல, இவ எங்க ஊருக்கு வந்தது, மாரியம்மன் திருவிழாவில் உங்க ஆளை விட்டு என்ன சுட சொன்னது, என்னை காப்பாத்துறது போல நடிச்சது, அதனால எங்க அம்மாவுடைய அபிமானத்தை பெற்றது, அத்தனை எனக்கு தெரியும். மிஸ்டர் ராஜன், ராஜன், உங்களை கண்டுபிடிச்சத
என்ன திறமசாலின்னு பாராட்டுனீங்க. எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் புரிஞ்சுகிட்டு இருக்கிற உங்களை மகா திறமசாலின்னு நான் பாராட்டுறேன். எக்ஸாக்ட்லி மிஸ்டர் ராஜன், இவரை தெரியுதா உங்களுக்கு? தெரியுமே, பெருவயிறு படைத்த மணிப்பயல், உன் அண்ணன். சிங்கா இங்க ஏமாந்து போச்சு. நானு அண்ணன் மாதிரி நடிச்சேன். இது நான் ஏமாந்துட்டேன்னு வச்சு. பாஸ், மணி அபாரமான ஆள். நான் அண்ணனா தான் நடிக்க சொன்னேன். அண்ணனா அப்பனா தம்பியா தாத்தாவா பொண்டாட்டியா? பொண்டாட்டியா இல்ல, சொன்னபடி எல்லாம் நடிச்சு லைலா அவர்களுடைய காரியம் பூராத்தையும் நான் சக்சஸ் பண்ணிருக்கிறேன். நான் வந்து ஒரு பத்திரமாத்து தங்க மாதிரி. உங்க கூட்டத்தில் இருந்தா அது உங்களுக்கு தான் லாபம். புதுப்பயல் மணிப்பயல் நமக்கு இன்னொரு தங்கம். எல்லாம் பயல லிஸ்ட்ல சேர்த்துக்க. ஓகே மிஸ்டர் பாய். தேங்க்யூ மிஸ்டர் பாய். ஏ ஃபூல், பாஸ் என்ன சொல்லு? ஃபூல் பாஸ் தேங்க்யூ. மணி, உண்மையிலேயே நீ திறமசாலி தான். ரொம்ப லேட்டா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் உங்க வீட்டுல சாப்பிட்டேன், வேட்டி புடவை எல்லாம் கொடுத்தீங்க. இருந்தாலும் நான் என் பாஸ் கிட்ட உண்மையா நடந்துக்க வேண்டாமா? மிஸ்டர் ராஜன், நான் நினைச்ச அளவுக்கு நீங்க இல்ல. இன்னும் கொஞ்சம் திறமை வேணும். இஸ் இட்? ஐ வில் கெட் இட். மிஸ் லைலா, அமுதா எங்க? எங்க லைலாவின் திறமைக்கு இன்னொரு உதாரணம். இந்த அமுதாவை எவ்வளவு தந்திரமா இங்க கொண்டு வந்திருக்கா தெரியுமா? ஐ நோ ஐ நோ. அறிவள் நல்ல தந்திரசாலி. இவளை பாராட்டாதீங்க. எல்லாம் உங்களால வந்தவேனே. இல்லன்னா இவ இல்ல, இவ அக்கவையும் நாட்டி வச்சிருப்பேன். நீங்க தட்டி கொடுத்தீங்க, இவ தாண்டி குதிச்சு என்ன இப்படி மாட்டி வச்சிட்டா? அமுதா, இன்பமான சூழ்நிலை, கூச்சல் போட்டு கெடுத்துறாரு. வேலாய்தான் அழைச்சிட்டு போங்க. முடியாது, போக மாட்டேன். அமுதாவை காப்பாத்தணும்னு யோஜனையா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். லெட் அஸ் என்ஜாய். இன்ப நிலையத்தில் இன்பம் பொங்கட்டும்.
ராஜன், டான்ஸ் பார்க்கிறதே இன்பம். பார்க்கிறவங்களே அதுல பங்கெடுத்துக்கிட்டா அதை விட இன்பம். அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ராஜன், இனிமே நம்ம சொந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கலாமா? தனியா போய் பேசுவோமே. வித் பிளஷர். தேங்க்யூ. மிஸ்டர் ராஜன், எங்க அழைப்பை ஏத்து நீங்க இங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நாங்க தங்க செய்யறோம், அது தப்புன்னு நீங்க எங்களை பிடிக்க புறப்பட்டிருக்கீங்க, அது வீண் வேலை. என்ன இருந்தாலும் என்னமோ உங்க மேல ஒரு தனி பிரியம், அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து நீங்க இதுல தலையிடக்கூடாது. என்ன ஆகும், வேலை போயிடும், போகட்டுமே. இந்த குவியல் இருக்கே, அது எல்லா நஷ்டத்தையும் ஈடுகட்டிடும். மிஸ்டர் பாய், உங்களை பெரிய புத்திசாலின்னு நினைச்சேன், அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு தோணுது. நீங்க தான் அந்த லெட்டர் எழுதி என்ன இங்க வரவழைச்சிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் யாருடைய துணை இல்லாம நான் தனியா வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக. அதாவது நீங்க செய்த தவற நீங்களே உணர்ந்து போலீஸ்ல சரண்டர் ஆகணும். போலீஸ்ல நான் சரண்டர் ஆகணும். ராஜன், புலிக்கு உபதேசம் பண்றியா? நீங்க புலி இல்ல, எலி, பெரிச்சாய். ஏன் வழக்குள்ளே இருக்கீங்க? கொஞ்சம் வெளியே வாங்க, அப்பதான் தெரியும். இறக்கப்பட்ட ஏறி பாக்குற. நீ என்ன செய்வீங்க? என்ன செய்வேன் தெரியுமா? நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? ஒரு தோட்டா பாக்கி இருக்கு, நினைச்சிருந்தா உங்களையும் சுட்டிருப்பேன். அதை நான் விரும்பல. பேச்சு செயல் எல்லாமே பிரமாதம். மிஸ்டர் அதேதான் முடிவு.
மகளே அமுதா அப்பாவுக்கு புத்தி சொல்லுமா அப்பாவுக்கு புத்தி இருக்கு உனக்கு தான் நன்றி இல்ல மனிதத்தன்மை இல்ல அமுதா சின்ன வயசுலயே சாகாதடி வாய அடக்கி பேய் நீ பேசாதடி பாஸ் ஐ நோ இவ அடங்கா பிடாரி அடங்கவே மாட்டா வெல் சட் லைலா வெல் சர் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு விஐபி ட்ரீட்மென்ட் நடக்கட்டும் என்ன துடிப்பு சிங்கத்தின் குகையிலே சிக்கிய சிறு நரி துடிக்கலாமா கஞ்சிகிறாயா கை கால் ஜாகிரதை அவமானம் செத்திருந்தால் வீர சொர்க்கம் புலியை நோண்டி விட்டாய் அது உன்னை சும்மா விடாது நீ உனக்கு இன்னும் நரைக்கும் பணமும் சேரும் என்ன சொல்ற என்ன சொல்ற நோ நோவா செத்தான இங்கிலீஷ் விட மாட்டியா நீ சமுதா நீ ரொம்ப ஜாலி பொண்ணு ஜாலிக்கு பணம் தேவை பணத்துக்கு பை தேவை பைக்கு தங்கம் தேவை தங்கத்துக்கு உங்க ஒப்பம் தேவை உங்க ஒப்பனுக்கு அட்வைஸ் தேவை அட்வைஸ் பண்ண நீ தேவை எங்க அட்வைஸ் பண்ண சொல்லு எனக்கு சோறு தேவை அதுக்கு நீ எதையும் செய்வே சும்மா ஆஹா உனக்கு வாய் ரொம்ப பெருசு மிஸ்டர் ராஜன் நீங்க ரொம்ப படிச்சவங்க எதுக்கு படிப்பு பணத்துக்கு அந்த பணத்தை நாங்க கொடுத்தாருனே சர்க்கார் கொடுத்தாங்க எங்க பணம் கட்டுதா சர்க்கார் பணத்துல நீ இருப்பா தடவை விட்டுருக்காங்க தத்துவம் புரியுதா நான் இருக்கேன் ஒண்ணு பயப்பட வேணா தைரியமா சொல்லுங்க சின்னவாஸ் சின்னவாஸ் என் டயரா முடிஞ்சு போச்சு நீங்க உங்க வேலைய ஆரம்பிங்க டேய் நீ ஜான் பண்ணு கூடா நான் பண்றேன் Thank you.
அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சே என்ன செய்யிறது ராவோட ராவா அந்த இடத்தை தரமட்டம் ஆக்கியாச்சு இப்போ அங்க ஒரு முள்ளு காடை உண்டாயிடுச்சு கவலைப்படாதீங்க பா அந்த இடத்துல இந்த பர்ஸ் கிடைச்சது மிஸ்டர் சுப்பையா படிச்ச நீங்க இந்த மாதிரி காரியத்துல ஈடுபடலாமா அப்படி சொல்லாதீங்க நான் இந்த முயற்சியில வெற்றி அடைஞ்சா சர்க்காருக்கு தெரிவிக்கணும் நாட்டு செல்வத்தையே பெருக்கணுங்கிறது தான் எங்க ஒப்பந்தம் ஆனா அந்த பாவி நாட்டுக்கே துரோகம் செஞ்சிட்டான் தங்கம் செய்யற அந்த ரகசிய இடத்தை இப்ப உங்களால காட்ட முடியுமா முடியாதுங்க என்னையே கண்ணை கட்டித்தான் அங்க கூட்டிட்டு போவான் என் மகளையே என்னால பார்க்க முடியாது ஆனா எனக்கு தவறாம பணம் மட்டும் வந்துடும் நான் அப்பாவை பார்த்தே 3 வருஷம் ஆச்சு எப்படியோ இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துருச்சு தம்பி ராஜாவுக்கு தான் என் நன்றி சொல்றோம் நீங்க நன்றி சொல்லலாம் ஆனா உங்க பொண்ணு சொல்ல மாட்டான் ராஜா மேல அதுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா நான் கோபப்படுறது தப்பா சார் என்ன என்ன பாடுபடுத்திருக்காரு என்ன பண்றாரு ஒரு நிமிஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பாரா ஆணும் பொண்ணும் ஜோடியா கார்ல உட்கார்ந்து போனா என்ன அர்த்தம் தம்பி இத கேக்க கேக்க எனக்கு ஒரே சந்தோஷம் என்னமோ என்னைக்கு என் பொண்ணுக்கு நீதான் துணையா இருக்கணும் கெட்டிவாள 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 மிஸ்டர் ராஜன் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் உங்க அம்மா இங்க மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க ஓ இங்க தான் உங்க வீட்ல இருக்காங்க அம்மா அம்மா மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி அம்மா வாங்கப்பா ராஜன் இதெல்லாம் என்ன ஒண்ணு இல்லம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா இங்க எப்போ வந்தீங்க எத்தனை நாளைக்கு தான் உன்னை பார்க்காம இருக்கிறது அதனால தான் கிராமத்துல இருந்து இங்க வந்துட்டேன் நீ போன காரியம் எல்லாம் சக்சஸ் தான் ஏம்பா ஆமாம்மா எல்லாமே சக்சஸ் தான் அப்பா உனக்கு பதக்கமா பரிசோ கிடைச்சிருக்குமே ரெண்டும் கிடைச்சிருக்க எங்க இங்க எங்க பரிசு ஆஸ்பத்திரி இருக்கு பதக்கம் அதுக்கு துணையா இருக்கு நீங்க பார்த்தது இல்லையே நல்ல உயரம் பரபரன்னு இருக்கும் பார்த்தா சிரிக்கும் ஜிகு ஜிகுன்னு குதிக்கும் தொட்டா முறைக்கும் அண்ணனுக்கு அது மேல ஒரு இது நான் தேடிட்டு போற கூட்டத்துல ஒரு விஞ்ஞானி இருந்தார் ரொம்ப நல்லவர் அவரையும் அவருடைய பொண்ணை காப்பாத்தி கொண்டுட்டு வந்துட்டேன் அதை வச்சுதான் ஏதோ உளறான் அவ்வளவுதானா இத பத்தி சொல்ல விட்டிய வாய மூடுற வாய எப்படி மூடுறது ஏதாவது போட்டா மூடலாம் இத கொண்டு வர அதெல்லாம் ஒண்ணு வேணாமா ஆமா பாதிரியார் எப்படி இருக்கார் நல்லா இருக்காருப்பா அவர் கூட மெட்ராஸ்ல இருக்கிற சர்ச்சுக்கு மாத்திராக வந்துட்டாரு ஐ சி ஏன்பா மணி உன் தங்கச்சி மல்லிகா எங்க ஏன்பா சிரிக்கிறீங்க அம்மா அவ இவன் தங்கச்சியே இல்ல இவனுக்கு அவளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது இவங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இதுல ஏதோ மர்மம் இருக்கிறதா எனக்கு பட்டு அதை விசாரிக்கிறதுக்காக நேரா அவங்க குடிசைக்கு போனேன் இப்ப நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா உண்மையே சொல்லணும் உன் தங்கச்சி மல்லிகாவுக்கு எந்த ஊர் பர்மா தானே ஆமா உனக்கு எந்த ஊரு என்ன இது தங்கச்சிக்கு ஒரு ஊரு அண்ணனுக்கு ஒரு ஊரா நீங்க பர்மாவில இருந்து இந்தியாவுக்கு கப்பல்ல தானே வந்தீங்க ஆமா ட்ரெயின் கிடைக்கல கப்பல்ல தான் வந்தோம் கப்பலோட பேர் என்ன எஸ் எஸ் ரசகுல்லா அப்படி ஒரு கப்பல சரி பர்மாவில எந்த தெருவில் குடியிருந்தீங்க இது அது நம்ம கட்டபொம்மன் தெரு என்னடா கட்டபொம்மனை பத்தி என்கிட்டே சொல்றியா அட போன் என்ன அப்புறம் ஏன் வம்பு மணி உன் உடம்புல இருக்கிற நரம்பு ஒவ்வொன்னா கலட்டி எடுத்துருவேன் ஐயோ இருக்கிறதே நரம்பு தான் அதையும் கழட்டிட்டா இப்படி இப்ப கப்பல் கப்பலா வர்றாங்களா அகதிகள் அதே மாதிரி வந்தவங்களா நீங்க அண்ணே உங்க கிட்ட பதில் சொல்றதுக்கே பயமா இருக்குது ஆமா நானும் அடிப்பீங்க போல் இருக்குது இல்லன்னாலும் அடிப்பீங்க போல் இருக்குது அப்ப உண்மை சொல்லு ஆமா நாங்க அதே மாதிரி வந்த அகதிகள் தான் நான் அந்த அகதிகள் முகாமில் போய் விசாரிச்சேன் உங்க பேரே லிஸ்ட்ல இல்லையே அவங்க எழுத மறந்துட்டாங்க அது நாங்க செஞ்ச தப்பா அதை விடுறியா அண்ணே நானும் மல்லிகாவும் அண்ணன் தங்கச்சி அதையாவது ஒத்துக்கிறீங்களா ஆந்த ஒண்ணு குரங்கு ஒண்ணு ரெண்டு வரம் ஒட்டுலியே அப்பா மாதிரி ஒண்ணு அம்மா மாதிரி ஒண்ணு அப்படி நினைச்சுக்கங்க நினைச்சுக்கதான் வேணும் உண்மை இல்ல நில்றடாய் மணி போடல நீ பர்மாவில இருந்து வந்தேன்னு சொன்னது போய் அகதின்னு சொன்னது போய் அண்ணன் தங்கேன்னு சொன்னது போய் இப்ப நீ உண்மைய சொல்லல உன்னை என்ன தெரியுமா செய்வேன் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன் அன்றொரு நாள் மல்லிகா பொட்டி தூக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருந்தா அவ பொட்டி நான் தூக்கல 5 ரூபாய் கூலி கொடுத்தா ஒரு பொட்டிக்கு 5 ரூபாயான்னு கேட்டேன் நான் சொல்றபடியெல்லாம் கேட்டேன் 500 ரூபாய் தேவையில்ல என்ன செய்யணும்னு கேட்டேன் எனக்கு அண்ணனா நடிக்கிறான்னு சொன்னா படத்துக்கு ஆசைப்பட்டு நான் அண்ணனா நடிச்சேன் நான் நினைச்சது கரெக்ட் அவ அந்த பயங்கர கூட்டத்தை சேர்ந்தவதான் பயங்கர கூட்டமா ஐயோ மணி போடல நீ எனக்கு ஒரு உதவி செய்யும் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் உயிரை விடவா இல்ல அவளை கொல்லவா அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் அவ சொன்ன பிரகாரம் நீ அண்ணனாவே நடிச்சுக்கிட்டு மறுபடியுமா சொல்றத கேள் அவ எங்க போறான் என்னென்ன செய்யறான் அடிக்கடி எனக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படி தகவல் கொடுக்க தவறுனே ஐயோ முடிச்சு தாங்க
எப்படிமா கதை? அடி பாவி மகளே, ஒரு பொட்டை குட்டிக்கு இவ்வளவு நெஞ்சழுத்தமா? பொம்பளையில இருக்க நெஞ்சழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்திதான். இப்ப அவ எங்க இருக்கா? அதே கூட்டத்துல ராணி மாதிரி இருந்துட்டு இருக்கா. பசிக்குதே. அம்மா தாயே, அடுத்த வீடு பாருடா. பார்க்க மாட்டேன். மகாலட்சுமி அம்மா தாயே, ஐயா சாமி. ஹலோ, குட் மார்னிங் ராஜன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். உங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி விசாரிச்சேன், நீ வந்துட்டதாக சொன்னாங்க. உடனே உன்னை பார்க்க வந்தேன். தேங்க் யூ ஃபாதர். ஓகே. இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு பேர் அமுதா. இந்த பொண்ணு பாத்தீங்களா ஃபாதர், அன்னைக்கு என்னமோ கல்யாணமே வேண்டான்னு தாண்டி குதிச்சாரு. நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க. அதே ராஜன் தான் இன்னைக்கு இந்த பொண்ணோட வந்து நிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நல்ல பொண்ணுன்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. ஓ எம்மா, ராஜனை பத்தி உன்னுடைய சர்டிபிகேட் என்ன? இது போதாதா? ஐயா இன்னொரு விஷயம் இருக்கு. காலம் காத்தால ராஜனை தேடிக்கிட்டு நேரா வீட்டுக்கே வந்தாச்சு. போங்கம்மா. நாங்க சும்மா இருந்தாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. ராஜா புரியுது. கடவுள் ஆணை, ஆணுக்கு பெண் அவசியம் என்பது. இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிப்பது புரிந்து விட்டது. எதற்கும் நானே கேட்டுறேன். அமுதா, என் மகனை உனக்கு பிடிச்சிருக்காமா? ஏன்னுட்டு ஆரம்பிக்காதீங்க. அமுதா, கூடத்துக்குள்ளே பந்துகள் ஊருந்து வந்து விளையாடுது, சுகம் விளையாகுது. சந்தனக்கூடத்துக்குள்ளே பந்துகள் ஊருந்து வந்து விளையாடுது, சுகம் விளையாகுது. சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்ததென்ன மனமோ இது, மனமோ இது, என்ன சுகமோ இது. சம்பவம் நடப்பதற்கு தந்திரம் புரிந்ததென்ன மனமோ இது, மனமோ இது, என்ன சுகமோ. கொதிக்குது அந்திப்பட்டு மாறுது, பழமோ இது, கொஞ்சம் பதமோ இது. பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது, சுகம் விளையாடுது. ஒரு படிப்பு அதனாலே ஒரு துடி
என்ன மனமோ இது, என்ன சுகமோ இது. ராஜா, என்னப்பா இது, இவ்வளவு பெரிய வீட்ல இடம் இல்லையா? கலந்து கூட தானே போய் முடிஞ்சு விளையாடணும். கான்ஸ்டபிள்ஸ், சயின்டிஸ்ட் எங்க? எக்ஸ்ரே எடுக்க அழைச்சிட்டு போனாங்க சார். குட் மார்னிங் ராஜன். குட் மார்னிங் டாக்டர். எங்க மிஸ்டர் சுப்பையா? எக்ஸ்ரே ரூமுக்கு போயிருக்காராமே. வாட், அங்க யாரும் வரலையே? அவரை அழைச்சிட்டு போகத்தான் நான் வந்தேன். யமன் எப்படி போனார், யார் கூட போனார்? ரெண்டு வார்ட் பாய்ஸ் வந்தாங்க, அமுதம் கூட போனாங்க சார். ஏமாந்துட்டோம் டாக்டர், ஏமாந்துட்டோம். மறுபடியும் சயின்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் அது? உருவத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதா? கடவுளே, நீங்க இது பொய்யலையே? நீங்க தானா? நீங்க தானா? வேலர், தொடாதே காமாட்சி. நமக்குள் கணவன் மனைவி என்ற உறவே இனிமேல் இருக்க முடியாது. தூரத்தில் இருந்தே பேசு. ஐயோ, இது என்ன கொடூரமான பேச்சு! எப்போ என் தெய்வத்தை பார்க்க போறோன்னு ஏங்க இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு சோதனையான முடிவா? உங்க காலில் விழுந்து கேட்க, இந்த பாவி மேல இறக்கம் காட்டுங்க. என் உயிரையே கொடுக்கறேன், நீங்க என்ன தொடக்கூட வேண்டாம். நான் தூர இருந்தே உங்களுக்கு தொண்டு செய்யறேன். ஐயோ பாவம், உன்னுடைய பேச்சும் பேரன்பும் உண்மையிலேயே ரொம்ப உயர்வாத்தான் இருக்கு. பேச்சறியாத மிருகம் கூட உன் துடிப்பு கண்டா இழகிடும். ஆனா நானும் இப்ப மிருகத்தை விட கொடியவனா இருக்கிறேன். இப்போ உன் கழுத்தை வெட்டிக்க, அப்ப கூட எங்கிட்ட கருணையே பிறக்காது. நீங்க இப்படி பேசலாமா? இது முறையா? உங்க அன்பு பெறக்கூடிய புண்ணியம் எனக்கு இல்லாமலேயே போகட்டும். கொஞ்சம் இருங்க, இப்ப உங்க மகன் வருவான். அந்த அழகு செல்வத்தை அரபிக்கடலை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே புரிச்சு போவீங்க. அவனோட பேசுங்க, அந்த பேரின்பம் உங்க இரும்பு மனசையும் உருக்கிடும். காமாட்சி, பார்த்திருக்கீங்களா? இப்ப பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க? ஏன் கோட்டைக்குள்ளேயே வந்து என்னையே ஏமாத்திருக்கிறான். அவன் விட்டுட்டு போன பரிசுல உன்னுடைய போட்டோவும் அவனுடைய போட்டோவும் ஒன்னா இருக்கிறத பார்த்தேன், மகேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மகேன்னு தெரிஞ்சுமா உங்களுக்கு பாசம் வரல? காமாட்சி, நான் ஒரு பணப்பேய், கோடி கோடியா பொருளை குவிச்சு அது மேல நின்று நடமாடும் பூதமா மாறிட்டேன். உலகத்துல என்னை விட செல்வத்துல எவனுமே உயரக்கூடாது, அது என் லட்சியம். போலித்தங்கத்தை பெருக்கி உலகமெல்லாம் பரப்பி மலைபோல் செல்வத்தை குவிப்பதுதான் என் குறிக்கோள் காமாட்சி. மனைவியாவது மகனாவது பாசமாவது பற்றாவது. என்ன சொல்றீங்க? போலி தங்கத்தை தயாரிப்பது உன் அருமை கணவன் தான், வேறு யாரும் இல்லை. கடவுளே, தந்தைக்கும் மகனுக்குமே இப்படி ஒரு போராட்டமா? இப்படி ஒரு பகையா? பிடிக்காதே, இதயம் நின்றுவிடும். என் மகன் என்னை பிடிக்கிறானா? இனி ஒரு முறை அவன் என்னை தேடி வந்தால் அவனை உருத்தறியாமல் ஆக்கிவிடுவேன். ஐயோ, இத கேட்கும் போதே என் உடல் ஒடுங்கி உயிர் போற மாதிரி என் கால் தண்டாடுதே. என் தெய்வம் இப்படிப்பட்ட அழிவு சின்னமா மாறலாமா? நீங்க கட்டி இந்த தாலி எனக்கு நிலைக்க வேண்டாமா? என் மகனும் மாறணும், உங்க மனசும் மாறணும், உங்க பாதமே எனக்கு துணை. இப்போது இங்க நிற்கக்கூட எனக்கு நேரமில்லை, நீ அழுது அழுது செத்து விடாதே. நாமெல்லாம் வாழ சுருக்கமான வழி, உன் மகனை என் பாதையில் குறுக்கிடாமல் நீ பார்த்துக் கொள்வது ஒன்றுதான். மஞ்சளும் மாங்கல்யமும் மகனும் உனக்கு உயிர், அதெல்லாம் நிலைக்க நான் சொன்னபடி நட, அதுதான் நல்லபடி. முயற்சி மட்டும் வெற்றியா முடிஞ்சுட்டா? சந்தேகமே வேண்டாம் மிஸ்டர் பாய், நம்ம ஃப்ரெண்ட் ஜாங் சாங் சைனால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு டாக்டர் சதான், மகா கெட்டிக்கார், நிச்சயமா நம்ம திட்டம் வெற்றி அடையும்.我很高兴，我已经检查好了，这边他有什么东西可以。谢谢。老先生，你干嘛？Mr. Pai,
இப்ப சுப்பையாவுக்கு நீங்க ஆணை எடுங்க. அவர் அடங்கி நடப்பார். சுப்பையா எழுந்திரு. Mr. Pai, my boss. Sabas, na solgabadi ni nara karam. Yes, boss. Ungora me ni marbadi ni thangga se yara bikino. Yes, boss. Sayare. Aha, vela idam. விரோதி பை இன்னைக்கு நிச்சயமா ஒரு இடத்துக்கு வரதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தடவை அவனை பிடிச்சிருவேன். என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இன்னும் 10 நிமிஷத்துல பை இங்க வருவாராம். மஞ்ச கொடி போட்ட பச்சை ஜீப்ல தான் துறை எப்பவும் டிராவல் பண்ணுவாராம். நாம எல்லாரும் உஷாரா இருக்கணும். Take your position. Mr. Arif. Yes, sir. வாழ்க்கையில எவ்வளவு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனா இத போல ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்காது. இத நழுவ விட்டா நாம தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி. Come on. Thank you.
டிரைவர் இல்லாம எப்படி போறது சார்? ரிமோட் கண்ட்ரோல் செக் பண்ணுங்க. ஏ சார், போடுங்க. எக்ஸாக்ட்லி ரிமோட் கண்ட்ரோல் செக். ராஜன் சிபிஐ, உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும். சரியான துப்பு கிடைத்து நீர் என்னை பிடிக்க வந்தீர். அதே போல் நீர் என்னை பிடிக்க வந்த துப்பு கிடைத்து நான் என் காரை மட்டும் அனுப்பியிருக்கிறேன். தோல்வியை கண்டு தலைகுனிய வேண்டாம். ஆனால் இறுதியாக எச்சரிக்கிறேன், இனிமேலாவது என்னுடைய பாதையில் குறுக்கிட வேண்டாம். பி கேர்ஃபுல் மை டியர் யங். மிஸ்டர் ராஜு, நீங்க அவரை பிடிக்க போற விஷயம் எப்படி அவர் காது கேட்டிருக்கணும்? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இது எப்படி வெளியாச்சு? ரகசியங்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த இலாக்காவே இருக்கு. இங்கிருந்து ரகசியங்கள் வெளியாகுதுன்னா அதை விட அவமானமோ தோல்வியோ அபாயமோ வேற என்ன இருக்க முடியும்? இந்த தோல்விக்கே நான் தான் பொறுப்பு. உழவு சொன்னவங்க யாரா இருந்தாலும் சரி, உடனே கண்டுபிடிச்சு அவங்களை தண்டிக்க. எஸ், இட் இஸ் யுவர் டியூட்டி. மிஸ்டர் ராஜன், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. சந்தேகம் இருந்தாதான் அப்படி என்ன அவ்வளவு பெரிய விஷயம்? நான் யாரை இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேனோ அந்த சமூக விரோதி பை இன்னைக்கு நிச்சயமா ஒரு இடத்துக்கு வரதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தடவை அவன் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. கண்டிப்பா பிடிச்சிருக்கு. வரமா யாரு கஷ்டப்பட்டாலும் என் மனசு கேட்காதப்பா. அம்மா, என்னுடைய உத்தியோகம் என்னன்னு உங்களுக்கு தெரியவில்லை. தேச துரோகி பைய பிடிக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவில்லை.
இன்னைக்கு அவரை பிடிச்ச போகும்போது வாய் தவறி அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். சொல்லல அத நீங்க யார்கிட்டமா சொன்னீங்க? யார்கிட்டயும் சொல்லலையே. அம்மா இப்ப நீங்க உண்மையை சொல்லல, உங்க காலடியிலேயே என் உயிரை விட்டுருவேன். என்ன விளைவுகள் அதிகாரிகள் அவமானம், காரணம் நீங்க, இந்த நாட்டுக்கு அவமானம், காரணம் நீங்க. ராஜா இவ்வளவு எதுக்காக செய்வீங்க? என்ன அவசியம்? என்ன உறவு மனைவி வேண்டாம், மகன் வேண்டாம், நீதி வேண்டாம், நேர்மை வேண்டாம், பணம் தான் வேணும். அவருக்கு எப்பவும் இதே குணம் தான். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை கேட்டாதான் உனக்கு புரியும். நீ அப்ப சின்ன குழந்தை, நாம பர்மாவில இருந்தோம், திடீர்னு யுத்தம் வந்தது. தேடி அலைஞ்சு அவர் கிடைக்கல, கூட்டத்தோட கூட்டமா தாய்நாட்டுக்கு போலாம்னு கப்பலுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்.
இந்த பாவிக்கு கப்பல்ல கூட இடம் கிடைக்கலப்பா. அப்பதான் உன்னை அந்த நல்லவர்கிட்ட ஒப்படைச்சேன். ராஜா, ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்துட்டேன். ஆனா ஒரு தாய் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நான் தவறிட்டேன். இப்ப நான் குற்றவாளி, நீ நீதிபதி. எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறியோ கொடு. காமாட்சி அம்மாவை கைது செய்யணும். காமாட்சி அம்மா? அது உங்க தாயார். அவங்களை கைது செய்ய உங்களுடைய அனுமதி தேவை. அரியும் மேன், உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்க தாயார அரெஸ்ட் பண்ணணுமா? அது எல்லாம் உபரமா எழுதிருக்கேன். காமாட்சி அம்மா என்னுடைய தாயார், அவங்களை கைது செய்ய உங்களுடைய அனுமதி தேவை. தட்ஸ் ஆல். மிஸ்டர் ராஜன், பீ பேஷண்ட். என்ன நடந்தது? சிட் டவுன். என்ன நடந்தது சொல்லுங்க. என்னுடைய தாயார் குற்றவாளி. குற்றவாளியா? எதிரிக்கு உழவு சொன்ன குற்றவாளி. உங்க தாயாரா? அந்த பைக்கு உழவு சொன்னது தாயார். என்ன சொல்றீங்க நீங்க? அவங்க எதுக்காக இதை செய்யணும்? பணத்தாசையா? வேற பயமா? கொலை செய்திருவேன் மிரட்டினானா? எதுக்காக இந்த காரியம் செய்தாங்க? Why did she do it? Why? நாம தேடி வந்த சமூக விரோதியின் மனைவி என்னுடைய தாயார். அப்படின்னா அந்த பையன் உங்களுடைய தகப்பனாரா? எஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி. வீட்டில் காமாட்சி அம்மா நீங்க தானே? நான் தா. உங்களை கைது செய்ய சொல்லி உத்தரவு. தயாரா இருக்கேன், என்ன அழைச்சிட்டு போங்க. ராஜா, நான் ரொம்ப புண்ணியம் செய்தவன். இப்படிப்பட்ட கடமை உணர்ச்சி உள்ள ஒரு பிள்ளைய என் வயதுல 10 மாதம் சுமந்த பாக்கியம் இருக்கே, அது இந்த உலகத்துல வேற எந்த தாய்க்குமே கிடைக்காது. கடவுள் உனக்கு எப்போதுமே துணை இருப்பார். நான் வரேன்பா. ராஜா, வெளியில எங்கேயும் சாப்பிடாதே. வீட்டிலேயே ஒரு ஆளை வச்சு வேளா வேளைக்கு சமைச்சு சாப்பிடு. நான்
வரேன்ப்பா. சுரங்கத்தில் மீண்டும் தங்கம், உயிரோடு போராடி பாதாளத்தில் சென்று தேட வேண்டிய தங்கம் தானே வழிந்து ஓடி வந்து நம்மை வாழ வைக்கிறது. யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். தங்கத்தை நான் செய்துகிட்டே தான் இருப்பேன். ராஜா, ஏன் திரும்பிட்டேன்? சட்டப்படி நீ உன் டியூட்டியை செய்த, அதுல ஒன்னும் தப்பு இல்லை. சட்டப்படிதான் நானும் உன் தாயார ஜாமீன்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுவும் ஒன்னும் தப்பு இல்லையே. குற்றம் செய்ய தைரியம் இருக்கிறவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கவும் தைரியம் வேணும். கடமை, நீதி, பாசம், இந்த மூன்றையும் தான் போதிச்சு போதிச்சு உன்னை வளர்ப்பேன். நான் சொன்ன கடமை, நீதி ரெண்டும் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. ஆனா பாசம் மட்டும் எங்கப்பா போயிடுச்சு? பாசம் என்கிட்ட இருக்கு ஃபாதர். ஆனா இவங்க நடந்தது நடந்தாச்சு. அதுக்காக நடக்க வேண்டியது நடந்தாச்சு. இனி கர்த்தர் தீர்ப்பு படி இது நடக்கணுமோ அது நடக்கட்டும். அது வரைக்கும் நீ நடந்ததை எல்லாம் மறந்து தாய்க்கு மகனாயிருந்து அந்த கடமையில நீ தவறாம இருக்கணும். நான் வர்றேன் ராஜா. நான் தண்டனை அனுபவிக்க தயாரா தான்ப்பா இருந்தேன். பாதிரியார்தா கட்டாயப்படுத்தி என்ன ஜாமீன் அழைச்சிட்டு வந்த. நான் எதையும் கேட்கவோ பேசவோ தயாரல்ல.
Captain.
राजन இப்போ நான் சொன்னபடி நீ செய்யணும் எஸ் சிஸ்டர் முதல்ல இந்த மோதிரத்தை விரல்ல போட்டுக நேரா ராஜன் கிட்ட போய் காதல் அதிகமாயிட்ட மாதிரி அவரை அப்படியே கட்டி அணைக்கணும் எஸ் சிஸ்டர் இந்த சமயம் பார்த்து ராஜன் உடல்ல இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி இந்த ஊசியால குத்தணும் எஸ் சிஸ்டர் இதுல இருக்கிற மருந்து உள்ள போனது நீ சொல்லபடி எல்லாம் ராஜன் கேட்பார் அப்படியே இங்க அழைச்சிட்டு வந்தது உடனே போயிடலாம் Yes, sister. நதியே மதுவானால்
மாத்திரம் இங்கு மாத்திரம் உண்டு பார்க்கலாம் இலையை போட்டு பழத்தை வைத்தேன் எடுத்து பாரு வா 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 உடனே விடுதலை செய்யறதா சொல்ற வெரி குட் ராஜன் வெரி குட் பக்கம் போகணும் இதோ இந்த பக்கம் தான்
வந்தா கப்பல் போறதுக்குள்ள அவங்களை பிடிச்சாகணும். Thank you.
ராஜனை காப்பாத்து. அதுதான் என்னை ஆளாக்கியவரின் கட்டளை. இந்த இந்த ஒரே ஒரு தோட்டா இருக்கு, அதான என்னையே சுட்டு தீத்து. ராஜன் என்ன மதிச்சது? ராஜன் என்ன மதிச்சது?